வணக்கம் மக்கள்ஸ். செல்வராகம் படம் ஒன்று ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படம் ரிலீஸ் ஆனோடனே ஒரு 10 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த படத்தை பற்றின நான் டீகோட் பண்ணுறேன், இல்லை அந்த படத்தில் இருக்க ஐடென்டிட்டியல் சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒரு விஷயம் இருக்கு ஆனால் இல்லை, அப்படி யாருமே அதை பண்ணலையா, செல்வராகவன் என்ன பண்ணுவார்னா ஏதாச்சும் ஒரு யூடியூப் சேனல் போயிட்டு என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பத்தின டீகோட் அவரே பண்ணிட்டு இருப்பாரு. தண்ணி தொட்டிக்கு பின்னால விழுந்திருக்கான். அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் தான் ஒரு நாளுக்கு முன்னாடி நடந்துச்சு. வீட்டுல சும்மா செவனையும் கிடந்த செல்வராகவன், வாங்க அந்த நெஞ்ச மறப்பதிலே படத்தை பத்தின டீடைல் சொல்லுங்கன்னு சொல்லி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் அவர் இன்டர்வியூக்கு கூப்பிட்டு அதுல கேட்ட ஒரு கேள்வி வந்து பயங்கரமா கான்ட்ரவர்சி ஆகி அதனால அவர் சோஷியல் மீடியால துரத்தி துரத்தி அடி வாங்க வச்சு, given the fact that you're pitching god against somebody called ராமசாமி. You don't have to answer it, just nod. Give us a sign. குண்டு பைவுல எப்படி கோர்த்துடுது பாரு. லைரில ஓடிட்டு இருக்கு. மக்கள் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. நான் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்லல. எஸ் யா, நான் செவனேன் தானா போயிருந்தேன். யார் வம்பு தும்பு காச்சு போனனா? அதுக்கப்புறம் ஒரு ட்விட்டர்ல மன்னிப்பு கேட்ட விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஐ அம் பாவம், நார்மல் மனுஷன் ஃப்ரம் இந்தியா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். I'm just a stupid common man of this republic. பொதுவாகவே செல்வராகவன் படம்னா நிறைய ஐடென்டிட்டிஸ் இருக்கும்னு சொல்லிட்டு செல்வராகவன் நம்புறாரோ இல்லையோ அவரோட ஃபேன்ஸ் கண்டிப்பா நம்புவாங்க. இப்போ பூ வாங்கிட்டு போறாங்களே, அது உங்ககிட்ட இருக்கா? ஏன்னா இப்ப நான் தானே களை. அந்த சிரிப்பு சிரிச்சுட்டு போறாங்களே, அது கூட உங்களை பார்த்துதா? அது தாய்ச்சி சொன்னாங்களே, அது கூட உங்களை பார்த்துதா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கடா? எதனாலும் பாத்தீங்கன்னா, ஒரு படத்துக்குள்ள அவர் நிறைய சின்ன சின்ன விஷயங்களை அங்கங்க ஒளிச்சு ஒளிச்சு வச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் வந்து கண்மூடிதனமாக நம்புவாங்க. ஒரு சில சமயங்கள் எல்லாம் செல்வராகவன் படம் பார்க்கும்போது எந்த ஒரு அபிப்ராயமும் இருக்காது. ஆனா வெளியில வந்துட்டு இவங்க பண்ற டீகோடிங்லாம் நம்ம பார்க்கும்போது, ஓ செல்வராகவனுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுமா, இதெல்லாம் எங்க ஒளிச்சு வச்சிருக்காரா அப்படின்னு சொல்லி நம்மளே நம்ப வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு என்ஜிகே படத்துல சேக்வாரோட ரெஃபரன்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அது யாருக்காச்சும் தெரியுமா? ஆமாங்க, சேக்வாரா வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து ரெண்டு மொட்டடிக்காரரு, அது மட்டும் இல்லாம ஒரு பெரிய புரட்சியாளர்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரிதான் இந்த என்ஜிகே படத்துல சூர்யா வந்து இனிஷியல் ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணிட்டு இருப்பாரு. அவருக்கும் வந்து ரெண்டு பொண்ணுங்களோட தொடர்பு இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஒரு பெரிய புரட்சியாளர் ஆகி கடைசியா சிஎம்ஓ ஆவார். இது வந்து வெறும் சாம்பிள் தான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூப்ல இருக்கு, வேணும்னா போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. செல்வராகவன் படங்களை ஒரு வாட்டி பார்த்தா புரியாது, ஆனா பார்க்க பார்க்க தான் புரியும். என்ன மாதிரி பசங்களை பார்த்தா பிடிக்காது, பாக்க பாக்க தான் பிடிக்கும். ஆனா அந்த புரிதல் வரதுக்கே ஒரு 5 வருஷம் ஆயிடும். என்ன அந்த குழந்தை ஒரு 20 வயசு இருக்குமா? அதனாலயோ என்னமோ தெரியல, இந்த நெஞ்சம் மறப்பதிலோட ப்ரொடியூசர் வந்து இந்த ட்ரெண்ட புரிஞ்சு வச்சுட்டு அந்த படத்தை 5 வருஷம் கழிச்சு தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஆமாங்க, இந்த படத்தை வந்து 2016 முடிச்சிட்டாங்க, ஆனா 2021 தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நெஞ்ச மறுப்பதில் படத்துக்கு என்னதான் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தாலும், செல்வராகவனோட ஃபேன்ஸ் எல்லாம் செல்வராகவன் கம் பேக் ட்வீட் பண்ணிருந்தாலும், இந்த படம் சரியா போகலன்றதுதான் உண்மை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் செல்வராகவனை வந்து ஒரு ஃபேமஸ் யூடியூப் சேனல் இன்டர்வியூக்கு வாங்கன்னு சொல்லி இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. நீங்க வந்தா மட்டும் போதும், நீங்க வந்தா மட்டும் போதும். அவரும் சரி, நம்மள மதிச்சு ஒருத்தவங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவரும் இன்டர்வியூ வந்துட்டாரு. அந்த இன்டர்வியூல செல்வராகவன் பண்ற டீகோட பார்த்துட்டு ஆடியன்ஸ் நல்லா மாட்டினாங்கன்னு நினைச்சாக்கா, அந்த இன்டர்வியூர் கேட்ட கேள்வியை பார்த்து செல்வராகவன் தான் மாட்டினாரு. செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தான் அவங்க கிட்ட மாட்டிருக்கீங்க. அந்த இன்டர்வியூர் விடாம கேள்வியா கேட்டு தள்ள இவரும் சலிக்காம பதில் சொல்ல, அப்படியே பாக்குறதுக்கு பாரதி ராஜாவும் பாலச்சந்திரனும் டிஸ்கஸ் பண்ற மாதிரியே இருந்து. அந்த இன்டர்வியூல கடைசியா கேட்ட ஒரு கேள்விக்கு தான் வந்து செல்வராகவன் நல்லா வந்து வசமா மாட்டினாரு. அது என்னன்னாக்கா, நெஞ்சம் மறுப்பதிலே படத்துல வந்து எஸ்எஸ்வரோட பேர் வந்து ராம்சே, அதாவது ராமசாமி தான் சுருக்கி ராம்சேன்னு வச்சிருந்தாங்க. நீ தானே அலகேசே? அலகேசே அது அப்பா அம்மா வச்ச பேரு, நான் வச்சுக்கிட்டது ஆல்கே. அந்த ராம்சேவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு உமனைசர், அதாவது பொம்பளை பொறுக்கி, அது மட்டும் இல்லாம ஒரு நெகட்டிவ் ஷேட் கொண்ட ஒரு கேரக்டர் அது. Yes.
இதை கேட்டுனே நம்ம திராவிட பக்தர்கள் சும்மா விடுவாங்களா? அவர் ட்விட்டர்ல போயிட்டு பச்சை பச்சையா திட்டி கேள்வி கேட்டு அசிங்கமா திட்டி அடிச்சு ஓட விட்டாங்க. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிருச்சு. தனியாவா சிவா? அதுக்கப்புறம் செல்வராகவன் வந்து அவர் கேட்ட கேள்வி என்னன்றது எனக்கு புரியல, அது புரியாம தான் நான் எஸ்ன்னு சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டாரு. சரியா, உங்க வீட்டு பிள்ளை நடந்து எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க. இதனோட பின்விளைவுகள் பத்தி எதுவுமே தெரியாத ஒரு சில செல்வராகவன் ஃபேன்ஸ் எல்லாம் பாத்தியா என்ஜிகேல ஒரு செக் வேறா, நெஞ்ச மரப்பதிலே ஒரு ராமசாமி, என் தலைவன் சினிமாலே அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டான்னு சொல்லிட்டு பெருமையா பீத்திட்டு திரிகிறாங்க. இனிமே இதை யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அழுத்துங்க, தட்டுங்க, தூக்குங்க. நன்றி.